அல்ஃபாம் டேஸ்ட்டு எப்படி சிக்கன் வருதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வாங்கிக்கலாம், தயிர் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் இதை போட்டு ஒரு பாதி லெமனை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். எங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு போதும், ஒரு முக்கால் கிலோ மட்டும் வாங்கினேன். உங்களுக்கு எவ்வளோ பேருங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு புதினா, உப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க, ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் கறியில் நல்லா ஊறும். ஒரு ஒன் ஹவர் அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிடலாம், தொடவே கூடாது. அதை அப்படியே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு அப்புறம் அவன் ட்ரேவை எடுத்து ஒன்று ஒன்றா இடம் விடாமல் அடுக்கலாம். ஆனால் பத்தில் அதுக்கப்புறம் அந்த கிரில்லையும் எடுத்தேன், கிரில்லையும் தூக்கி அதுலேயும் கரெக்டாக வச்சேன். ஃபுல்லாக அடிக்கிட்டு அவனில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தூக்கி அவனில் வச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் பக்காவாக ரெடியாகி வந்துச்சு. 100 ரூபாய்க்கு குவாட்டர் தான் தரானுங்க கடையில். இதை 200 ரூபா கொடுத்தா 4 பேர் சாப்பிட்லாம். அதிகபட்சம் 250 ரூபா தான் செலவு இதுக்கு. பாருங்கள், எண்ணெய் வச்சுக்கலாம் அதில் மேலே. ஏன் எண்ணெய் வைக்கிறோன்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த சூடு ஆறிட்ட பிறகு ஒரு மாதிரி சாப்பிட பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும், கடிக்க கஷ்டமாக இருக்கும். எலும்பு இருந்தால் ஓகே, எலும்பு இல்லாமல் செஸ்ட்டு பீஸ்லாம் இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது, கடிக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லெமனை ஊற்றி அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஜிம்முக்கு போகிறவங்களாம் பக்காவாக ஏறும் உடம்பு. ஆர்ம்ஸ் ரெண்டு பக்கமும் கால் கால் கிலோ பட்டு பட்டுன்னு ஏறிடும். சப்பாத்திலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம் நைட்டில், டயட் ஃபுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.